ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுகீரை கூட்டு. இது பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சிறுகீரை எடுத்து கட் பண்ணி அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. சிறுபருப்பு 1 கப்பு, மஞ்சள் தூள், உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சம் ஊற்றுனா போதும். நம்ம ஹோட்டல்லலாம் எப்படி ரிச் டேஸ்ட் இருக்குமோ அது மாதிரியே இருக்குங்க இந்த சிறுகீரை கூட்டு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ தாளிக்கிற ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா இப்போ தாளிச்சிட்ருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, பச்சை பருப்பு சொல்லுவாங்க. இது 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பருப்பு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடலாம். வறுக்கும் போது வாசனை அப்படியே மூக்கை தொலைக்குதுங்க, அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வைக்க போகிறோம் நம்ம. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா அப்படியே நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த பருப்பெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு வந்து நல்லா வேகணும், அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு, இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். நல்லா வேகட்டும் பருப்பு. சாதத்துக்கூடலாம் தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்துருக்குச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஏன்னா கீரையிலே தண்ணி விடும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே மூடி போட்டு வேகட்டும் கீரை வந்து நல்லா. இப்போ பாருங்கள் அந்த கீரையில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்திருக்கு கீரை. இப்போ நல்லா கிளறி விட்டுடுங்க, நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்க்கும் போது இருக்கும் போதுக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பருப்பு எல்லாத்தையும் அடியிலேருந்து நல்லா கிளறி விடலாம். வெள்ளை சாதத்துக்கூடையும் பிசைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம சாம்பார் ரசம் அது மாதிரி வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிடும் போது அது கூடயும் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்குறோம் உப்பு.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பருப்பும் கீரையும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தோல் உரித்த பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கோம். இப்போ அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுதாங்க நல்லா அந்த லாஸ்ட்டில் சேர்க்கும் போது நல்லா அந்த வாசனை கொடுக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடுங்க. ஒரு அஞ்சு பல் ஆறு பல்லுக்கிட்ட தோல் உரிச்சிட்டு நல்லா நசுக்கி போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டால் நம்மளுடைய சிறுகீரை சிறுபருப்பு சேர்த்து நம்ம செஞ்ச கூட்டு வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படி இருக்கோங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரேகாஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.